ஆர்த்தி ஸ்கேன்ஸ் அண்ட் லேப்ஸ் பிளட் டெஸ்ட் அப் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் கரெக்டான ரிப்போர்ட் கம்மியான ரேட்டு சதீஷ்க்கு வந்து வேற ஆள் கூட பழக்கம் இருக்குன்னு சொல்றாங்க அதை நிரூபிச்சோம்னா குழந்தை யாரு போகும் ஒரு வேலை அதை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அம்மா கிட்ட போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு அவர் வந்து சட்டப்பூர்வமா அவர் அந்த குழந்தைக்கு செய்யணும் மேம் நிறைய விஷயங்கள் செய்யணும் மெயின்டனன்ஸ் கிளைம் பண்ணிக்கலாம் இவங்க சைக்காலஜிஸ்ட் கௌசல்யா மேம் ஸோ இந்த விஷயத்துல பாத்தீங்கன்னா இப்ப பொண்ணு சைடில் விருப்பம் இல்லை திருமண வாழ்க்கையில அவங்க விருப்பம் இல்ல அப்படின்றாங்க இவங்க செப்பரேட் ஆகிற மாதிரி இருக்காங்க அப்படின்னா இந்த குழந்தைக்கு வந்து அதாவது இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல அடிக்கடி இப்போ சண்டை வருது மூணு மாசம் இவங்க அம்மா வீட்டில் இருக்காங்க மூணு மாசம் அவங்க அவங்களோட கணவரோட இருக்காங்க அப்படின்ற பட்சத்துல இது குழந்தைக்கு மனது ரீதியாக பாதிப்புகள் அதிகமாக உருவாகும் சண்டை போட்டுட்டே இருக்கிற ஒரு சூழல்ல வளர குழந்தைக்கு இது பெரிய அளவுல பாதிப்பு வந்து உருவாகும் இதில் ஆல்ரெடி இப்ப வந்துட்டு பொண்ணு சைடில் பாத்தீங்கன்னா நிறைய பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு அதாவது இவங்க தற்கொலை முயற்சிகள் எடுத்திருக்கிறது இதெல்லாம் பார்க்கறப்போ வந்து பொண்ணு சைட்ல நிறைய ரீதியாக பாதிப்புகள் இருக்கு சைடு இன்னும் ப்ரூவ் ஆகல இல்லைங்களா இப்ப இவங்க குற்றச்சாட்டுகள் வச்சிருக்காங்க அதாவது இவங்க குடிப்பழக்கங்கள் இருக்கு அஃபேர் வச்சிருக்காங்கன்ற மாதிரி இருக்கு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் இருக்கு அதே மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இவங்க சைடுல இருந்து வச்சிருக்காங்க ஸோ இது ஒரு உண்மையா இருக்குன்ற பட்சத்துல இவங்க ஒன்னா வாழ்றது அப்படின்றது குழந்தைக்கும் சரி இவங்களுக்கும் சரி இவங்க மாறாத வரைக்கும் பாதிப்பு ரொம்ப ஜாஸ்தி அம்மா சைடுல வளர்றது வந்துட்டு பொண்ணுக்கு வந்து சரியா இருக்கும் ஏன்னா அம்மா கூட இருக்குது இப்ப அப்பாவுக்கு ஒரு வேலை குடிப்பழக்கம் வந்து உண்மையாவே இருக்கு அப்படின்ற பட்சத்துல அது அந்த குழந்தைக்கு அதாவது ஒரு பெண் குழந்தையோ ஆண் குழந்தையோ ரெண்டு குழந்தைங்களுக்குமே ஆல்கஹாலோட இருக்கிற ஒரு ஃபாதரோட வளர்றது அஃபெக்ட் ஆகும் இல்லைங்களா குடிப்பழக்கம் இருக்கிறது அது வந்துட்டு பாதிப்புகள் கண்டிப்பா அந்த குழந்தைக்கு ஏற்படும் குழந்தைக்கு பாதிப்பு உண்டாக வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மகேஸ்வரி லீகல் அப்ரோச் பண்ணி டிவோர்ஸ் வாங்கணுமா எப்படி மூவ் பண்ண இவங்க வந்து டிவோர்ஸ் ஃபைல் பண்ணணும் மேம் ஃபர்ஸ்ட் பிகாஸ் இவங்க கீழே பாத்தீங்கன்னா இவர் ரொம்ப கொடுமைப்படுத்துற தான் இருக்கு இவர் ஆல்ரெடி வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் வச்சிருக்காரு பிளஸ் வந்து குழந்தை வயிற்று கஷ்டத்துல இருக்கும் போது அடிச்சது பாதி டைம் வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவே வாழல ரொம்ப வருஷம் பிரிஞ்சுதான் வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னொன்னு வேற என்ன தெரியுமா மைனர் மேரேஜ் மைனர் மேரேஜ் அவ எப்படி மாட்டாம தப்பிச்சாங்கன்றதே எனக்கு தெரியல போக்ஸோல எப்படி மாட்டாம எப்படி அவ மாட்டினாங்கன்னா இவர் லைஃபே காலி அவர் எப்படி தப்பிச்சாருன்னு தெரியல இங்க பதினெட்டு வயசுக்கு அப்புறம் தான் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்க இந்த லேடி அதனால ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாரு இல்லைன்னா போக்சோல இவர் உட்கார வச்சு ஒரு வழி பண்ணிருப்பாங்க ப்ளஸ் வந்து இன்னொன்னு சொல்ல போனா இவங்க பதினெட்டு வயசுக்கு முன்னாடி பண்ணிருக்காங்க இவங்க நினைச்சாங்கன்னா நல்லிட்டி ஆஃப் மேரேஜை வாங்கலாம் அப்படின்னு நல்லிட்டி ஆஃப் மேரேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ வந்துட்டு டிவோர்ஸ் பண்ணிட்டாங்கன்னா டிவோர்ஸின்ற ஒரு பட்டம் இருக்கும் இவங்களுக்கு டிவோர்ஸின்ற பட்டமே இருக்காது பதினெட்டு வயசுக்கு முன்னாடி நடந்த கல்யாணத்தை வந்துட்டு இவங்க செல்லாதுன்றத கோர்ட் கிட்ட ப்ரூவ் பண்ணாங்கன்னா இவங்க திருமணமானவங்களே இல்ல அப்படின்றத கூட இவங்க ப்ரூவ் பண்ணலாம் நினைச்சா ஓ ஸோ வாய்ப்புகள் நிறைய நிறைய இருக்கு இவங்க நினைச்சு இவங்களுக்கு அந்த லா சைட் தெரிஞ்சது அப்படின்னா லீகல் சைட்ல இப்படி எல்லாம் மூவ் பண்ணலாம் நினைச்சா அந்த அவேர்னஸ் இல்லாம தான் இவ்வளவு கஷ்டப்படுறாங்க இவங்க தத்தளிச்சுக்கிட்டு இருக்காங்க இல்லைன்னா அப்பவே போய் ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணிருப்பாங்க அந்த குழந்தை ஓடி போனப்பவே அந்த பொண்ணு அப்பவே பண்ணிருப்பாங்க மகேஸ்வரி நீங்க கேட்டீங்க இல்லையா எனக்கு மேரேஜ் லைஃப்ல இன்ட்ரெஸ்ட் இல்லை நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேன் படிங்க நல்ல விஷயம் தான் குழந்தைய நல்லா படிக்க வைங்க புரியுதா குழந்தையோட எதிர்காலம் ரொம்ப முக்கியம் சத்தீஷ் என்ன சொல்ல வரீங்க இப்ப நீங்க அமைதியா இருக்கிறத நான் என்ன பதிலா எடுத்துக்கிறது சொல்லிட்டாங்க சொல்லிட்டாங்க உங்க கோணத்துல நீங்க எப்படி பாக்குறீங்க என்ன சொல்ல வரீங்க